Hello friends, welcome to Salha's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான சூப் ரெசிபியை தான் பார்க்க போறோம். சூப் வந்து இந்த டைம்ல வந்து மழை நேரத்துல நிறைய பேருக்கு வந்து சளி பிடிச்சுக்குறோம். சளி தொல்லையால மூக்கடைப்புனால ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதுக்கு நம்மனால நிறைய பெப்பர் போட்டு இந்த மாதிரி சூப் வச்சு ஒரு கிளாஸ் குடிச்சோம் அப்படின்னு சொன்னால் மூக்கடைப்பு உடனே பறந்துருங்க. வாங்க அந்த சூப்பை எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு அந்த நம்ம எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கோமோ அந்த சிக்கன் வேகிற அளவுக்கான தண்ணியை நம்ம விட்டுறலாம். ஒரு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய். நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா இது எல்லாமே டபுளாக போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக செய்கிறதுனால இவ்வளோ போடுறேன். பெரிய வெங்காயத்தில் பாதியை வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப பொடிசாக கட் பண்ணிடாதீங்க. சிக்கனோட சதைப்பகுதி மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இந்த சூப்புக்கு சதைப்பகுதி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றனால நான் இப்படி எடுத்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நாட்டுக்கோழி எடுத்துக்கோங்க, அதுதான் சூப்புக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க. இதை வந்து நம்ம தேவைக்கான சால்ட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கரெக்டாக நான் 8 நிமிஷம் வச்சு நான் குக் பண்ணினேன். நான் கரண்ட் அடுப்பில் வச்சு தான் குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் குக் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு 8 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கிச்சு. இப்போ வந்து இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம சிக்கனெல்லாம் எடுத்து நம்ம ஆற விட்டுறலாம். ஏன்னா இதை வந்து நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நம்ம பிச்சு எடுத்துக்கணும். கட் பண்ணலாம் தேவையில்லை, கையாலேயே பிச்சு எடுத்துடலாம். இதை வந்து மிச்சருக்கு இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இதில் வந்து அந்த தண்ணி என்ன பண்ணுறோன்னா நல்லா ஆற விட்டாச்சு. இப்போ கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். பூண்டை வந்து சின்னதாக ஒரு 2-3 பூண்டு வரைக்கும் எடுத்திருக்கேன். இந்த சூப்புக்கு ரொம்பவே மெயினானது பெப்பரும் பூண்டும் தாங்க. இது ரெண்டையுமே மிளகையும் பூண்டையும் வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் நல்லது. பூண்டு வந்து உடனே போட்ட உடனே எடுத்துடாதீங்க. ஆயிலில் போட்டு கொஞ்சமாக குக் பண்ணுங்கள். அந்த கொஞ்சம் முருகல் தன்மை வர்ற வரைக்கும் செஞ்சால் தான் இந்த சூப்புக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து கேரட்டையும் அப்படி தான், கொஞ்சம் நேரம் வச்சு கொஞ்சம் குக் பண்ணுங்கள். அந்த எண்ணெயில் வந்து பொரிகிற மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம பீன்ஸ் போட்டாச்சு. பீன்ஸையும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கனையும் போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுறலாம். ஆயில் வந்து அதிகமாக ஊற்றிடாதீங்க. இதுக்கு வந்து நான் மஞ்சள் தூள் போடலை, ஏன்னா வெறும் பெப்பர் அதிகமாக போடுவேன், அந்த கலர் மாறிட்டால் வந்து நல்லா இருக்காது. பாருங்கள், தேவைக்கு சால்ட்டு போட்டேன், பெப்பர் தான் நம்ம வந்து அதிகமாக போட்டிருக்கோம். பெப்பர் போட்டு இப்படி சூப்பு செஞ்சால் சிக்கன் போட்டால் வாடடிக்குமா காரம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. பெப்பர் போட்டால் நல்ல பெப்பராக இருந்தால் நல்ல காரமாக இருக்கும். நல்ல மிளகாய் போடுங்க. மிளகு வந்து நல்லதாக இருந்தால் நல்ல காரமாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம அந்த பக்கமாக ஆற வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி எடுத்து நம்ம ஊற்றியாச்சு. ஊற்றி இது வந்து இன்னும் நம்ம அதிகமாக எவ்வளோ சூப் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து கரெக்டாக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த பாருங்கள் தண்ணியில் இப்படி கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு ஊற்றி கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னு சொன்னால் கெட்டி ஆகிரும். பாருங்கள் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா சால்ட்டு கரெக்டாக இருக்கா காரம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே சால்ட்டும் காரமும் கரெக்டாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் வந்து நான் முழுசாக போட்டிருக்கேன். அந்த வாசம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். காரம் இல்லை அப்படின்னு சொல்லி மிளகாய் தூள் ஆட் பண்ணிடாதீங்க. மிளகாய் தூள் போட்டால் நல்லா இருக்காது. கொஞ்சம் மல்லித்தலையை வந்து லாஸ்ட்டாக நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான சூப் ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மூக்கடைப்பு உள்ளவங்க இந்த மாதிரி சூப் வச்சு குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உடனே சரியாகும். பெப்பர் கொஞ்சம் அதிகமாக தூக்கலாக போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி இன்னொரு வீடியோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி நானே குடிச்சு பார்த்தேங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இது எப்போவுமே பண்ணுவேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை மிஸ் பண்ணாதீங்க. எல்லோரும் இதே மாதிரி சூப் செஞ்சு குடித்து குளிர்காலத்தை என்ஜாய் பண்ணுங்கள்.